நான் வர விரும்புறேன், இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். திரு ஸ்ரீராம், அரசியலில் இருந்தவர்கள் நம்ம இங்கே பல பேரை பார்க்குறோம், அவங்க ஆளுநராக மாறிய பிறகும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை இவர்களே பார்ப்பது, நேரடியாக மக்களை சந்திப்பது, பிரச்சனைகளை கேட்கறது, கிரீவன்ஸ் கேட்கறது அப்படின்னு போகக்கூடிய இடங்களில் தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் வர ஆரம்பிக்குது. அப்போ இது இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸே இருக்காக தான் நடக்குதா? இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நேரடியாக மத்திய அரசாங்கம் தலையிடாமல் ஆளுநர் மூலமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த ஆளுநர் நியமனம் என்பது அரசியல் கலக்காமல் இருக்குமா என்றால் சத்தியமாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டு தான். அது ஹோம் மினிஸ்ட்ரி கீழே அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் சிலது கொடுப்பாங்க. தோ இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டே வந்து கேபினட் மினிஸ்டர்னுடைய அட்வைஸில் ஒரு கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிசனாக தான் இருக்காங்க. உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ நம்ம இந்த நசீர், ஜஸ்டிஸ் நசீர் அவர்கள் கொடுக்கப்பட்டது வந்து ஒரு நிறைய எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் நண்பர் ரவிக்குமார் கூட வச்சார். இது வந்து அவருக்கு வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிவார்டாக அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்க்க போனால் நீங்கள் ரிவார்டே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஃபேவரபுளாகவே கொடுக்கல. நீங்கள் அயோத்தியா வர்டிக்லையும் எடுத்து பாருங்கள், கோகோய் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பாருங்கள், இவரோட ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பாருங்கள். அவர் வெறும் நசீர் மட்டும் சொல்லலை, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தீர்ப்பளித்த ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா அது வேற வழியாக கொடுத்துருக்கவும் முடியாது. ஏன்னா இந்த ஆவணங்களை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு தான் கொடுக்க முடியும். அந்த எவிடன்ஸை எடுத்து கொடுத்ததே நம்ம வந்து கே முகமது என்று சொல்லக்கூடாது, கேரளாவை சேர்ந்த ஒரு ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்பர்ட் தான் அந்த எவிடன்ஸஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு சான்ஸ்கிரிட் இது இருந்தது, அதனால இந்து மதத்துக்கு உண்டான சம்பந்தப்பட்ட குறியீடுகள் இருந்தது, அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ரெண்டாவது, இவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட், கோகோய் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அப்போ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலை இடித்து விட்டு மசூதி கட்டப்பட்டது என்ற அவருடைய வாசகம் இருக்கும். இதே நசீர் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் இருந்த இடிபாடுகள், அதாவது டெப்ரி இருந்ததாக சொல்லப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட மசூதி, அந்த வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனிக்க முக்கியமாக. தோ அந்த அவார்டு வந்து ஒவ்வொரு வழக்குக்குள்ளயும் போல முக்கியமான வழக்குகளை கடந்து சொல்லலாம். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் வழக்குல பாரதிய ஜனதா கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் பேன் செய்ய வேண்டும் என்று ஜஸ்டிஸ் நசீர் அவர்கள் அதற்கு எதிரான ஒரு இதை கொடுத்தார். இவர் சீஃப் ஜஸ்டிஸ் அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆகட்டும், இவரும் அதற்கு எதிர் அதாவது ட்ரிபிள் தலாக் செல்லும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தார்கள். ஸோ அதனால மத்திய அரசோட ஒற்று போனார் இவர், அதனால் அவருக்கு இந்த ஒரு ரிவார்டு கிடைச்சதுன்னா. இந்த முக்கியமான இரண்டு கேஸுகள்லையுமே வந்து ஜஸ்டிஸ் நசீர் வந்து மத்திய அரசுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுக்கவில்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா அந்த ட்ரிபிள் தலாக்ல சாதகமான தீர்ப்பை கொடுக்கல. கற்பகநாயகன் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்திருக்க வேண்டாம் தான் அவரும் பாக்குறாரு. கண்டிப்பா நீதி அவருடைய செயல்பாட்டின் மீது ஒரு நோக்கம் வரக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு. அதான் என்னன்னா, நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டத்து மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது அவர் ஜஸ்டிஸ் அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஜட்ஜ் ஜுடிஷியரி மேல ஒரு அஸ்பர்ஷன்ஸ் காஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இறங்கி போகக்கூடாது என்பதை நம்ம இம்பீச்மெண்ட் வரைக்கும் பார்த்திருக்கோம், பண்ணிருக்கோம் சார். அவர் தப்பு செய்த ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜுகளுக்கு நீங்க இம்பீச் தான் பண்ணணும், வேற வழி கிடையாது. அதனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால அவர் வந்து தவறானவர். அவருக்கு ஒரு முக்கியமான அம்சம் ஒண்ணு இருக்கு, நீங்க ரொம்ப அடிப்படையில ஒரு அரசு ஊழியர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு தனியார் நிறுவனத்துல பணி ஏற்றுக்கொள்ளணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு அவங்க ஏற்றுக்க முடியாது, கூலிங் பீரியட் இருக்கு. இவங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அதை டிரெக்டும் பண்ணிருக்கு, அன்லெஸ் ரிட்டையர்ட் அஃபீஷியல்ஸ் கம்ப்ளீட் த கூலிங் ஆஃப் பீரியட் விச் இஸ் கம்பல்சரி, தே கெனாட் டேக் அப் எ பிரைவேட் செக்டர் ஜாப். இது ஒன்று இருக்கு. அதே போல ரூல் 10 ஆஃப் சிசிஎஸ் பென்ஷன் ரூல் சொல்லுது, 1972, எவ்ரி ரிட்டையர்ட் குரூப் ஏ ஆஃபீஸர் ஷுட் டேக் த பர்மிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் பிஃபோர் ஹி அக்செப்ட் எனி கமர்ஷியல் எம்ப்ளாய்மெண்ட் within 1 year of his retirement. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஒரு குரூப் ஏ லெவலில் இருக்கக்கூடிய அல்லது அதுக்கப்புறம் குரூப் பியில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெவலில் இருக்கவங்களுக்கு இருக்குன்னா, அது ஏன் ஜட்ஜஸ்க்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கோ இன்னும் அது முக்கியம் இல்லை? இது வந்து பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் செய்யப்பட்டு இதனுடைய ரூல்ஸ் வர வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அந்த ரூல்ஸை எடுத்துட்டு வர விரும்பவில்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த ரூல்ஸ் வர வரைக்கும் இது அரசியல் சட்ட விதிகள் படி சரியானது. நம்ம இவர் சொன்ன மாதிரி, நம்ம பியூரோக்ராட் பாலச்சந்தர் அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு கவர்னர் ஆளுநர் அரசியல் சட்டம் விதி மீறல் இல்லாமல் செயல்படும் வரை அவர் எந்த விதத்திலும் நம் குறை சொல்லக்கூடாது என்பது ஒரு தனி ஒரு அபிப்பிராயம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கே வர, இந்த மாதிரி ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கக்கூடியவர்களை அங்கே போடும்போது இந்த உரசல்கள் வருவது அது அதற்காக தான் செய்கிறார்கள் அண்ணா சார். உங்களுக்கு இது நான் தான் சொன்னது, பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான்.
நீங்க வந்து ஒரு லிட்டரி பர்சன், நம்ம ஜஸ்டிஸ் கற்பவிநாயகம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு லிட்டரி பர்சனையோ இல்லைனா ஒரு வேற ஏதாவது ஒரு துறையிலிருந்து இருப்பவர்களே எடுத்துன்னு வந்து போட்டால் கூட அவர் யார் சொல் வச்சு கேட்கிறார், மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை தான் செய்கிறார், இல்லைனா விட்டுட்டு போகணும். அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டு தான், ஒன்னு மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும், அப்படி இல்லனா என்னால் இந்த இடத்துல என்னால் வேலை செய்ய பொலிட்டிக்கல் அப்பாயின்ட் தான், அதுல பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்மென்ட் தான்னு போது அதுல நீங்க வந்து மாற்றி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்றதுன்றது வந்து சரியில்லைன்னு நான் வரதுக்கு முன்னாடி ரவிக்குமார் அவர் ஸ்ட்ரைட்டாவே சொல்றார், இது எல்லாமே பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்மென்ட் தானே, மத்திய அரசாங்கத்தை கேட்டு தான் செயல்பட போறாங்க அப்படிங்கும் போது இதுல குறை காண்பதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறார் ரவிக்குமார். இல்லை, இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து இது மாதிரி செய்கிறதுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான தடையும் இன்னைக்கு இல்லை, அதை யாரும் சொல்லலை. நீங்கள் சட்டத்தை மீறி இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத யாரும் சொல்லலை. இந்த அப்பாயின்மெண்ட்டில் இது மாதிரியான ஒரு ஐயம் ஏற்படுகிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டே வந்து ஒன்றிய அரசு எடுத்திருக்க வேண்டியதில்லை என்பது தான் இன்றைக்கி வருகிற விமர்சனமே தவிர, இப்படி அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒன்றிய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று யாருமே சொல்லவில்லை. அடுத்தது வந்து இவங்களுடைய நிலைப்பாடுகள் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்பதை நாம் போக போக பார்க்கலாம். ஏற்கனவே எப்படி இருந்திருக்கிறது மற்றவர்கள் இவங்க ஆளுநர்களை எப்படி பயன்படுத்துகிறது இந்த ஒன்றிய அரசு என்பதை வைத்து பார்க்கும்போது இவர்கள் அதிலிருந்து எக்ஸப்ஷனல் கேஸாக இருப்பாங்களா? சரி, இலகணேசன் அவர்கள் இது வரைக்கும் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாமல் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு, அது மாதிரி இருப்பார்களா? அல்லது வேறு மற்றவர்களுடைய உதாரணத்தை நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் போன்ற முன்னுதாரணங்களை அவர்கள் பின்பற்றுவார்களா என்பதை நம்ம அவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்தால் பார்க்க முடியுமே தவிர, நாம் வந்து முன்பே அவர்களை பற்றி நாம் அவருடைய செயல்பாடுகளை பற்றி எந்த தீர்ப்பும் சொல்ல முடியாது. எனவே இதில் அரசாங்கம் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக சொன்னீங்க, அரசு ஊழியர்களுக்கே இப்படி வந்து நிபந்தனைகள் இருக்கும்போது இவர்களுக்கு இருக்கக்கூடாதா? ஏன்னா நீதித்துறைக்கு நிபந்தனை போட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு போக வேண்டியதில்லை. நீதித்துறையில் இருக்கிறவர்களே தங்களுடைய சுய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்களை தவிர்க்கலாம். அது அவர்கள் வந்து அந்த நீதித்துறைக்கு ஒரு மாண்பு சேர்ப்பது போல இருக்கும், அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதித்துறையில போய் நீங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா அது நீதித்துறையினுடைய செயல்பாடுகளை சுதந்திரத்தில் தலையிடுவது போல ஆகிவிடலாம். நியமனங்கள் குறித்த பார்வை பார்த்தோம் திரு நவநீத், அதுல உங்க பார்வையினருக்கு நான் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சர்ச்சையும் பேச விரும்புகிறேன். அடுத்ததாக இப்ப இந்த நியமனங்கள்ல பொலிட்டிக்கலா இல்லாம தவிர்க்கவே முடியாதா? ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பு அதிகாரம் இருக்கு, யாரை வேணா நியமிக்கலாம் அப்படிங்கும் போது இது முழுக்க முழுக்க அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவர்களை மட்டுமே கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கு? இல்ல, அந்த சித்தாந்தத்தில் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற நியமனங்கள் பெரும்பாலும் பொதுவா இப்போ இது வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான், கவர்னர்ன்றது வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சார் சொல்ற மாதிரி. நீங்க எலெக்ட் ஆகாத ஒரு மாநிலத்துல, தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மாநிலத்துல இன்னொரு ஆளுநர் மூலமாக ஆட்சியை நாங்கள் நடத்த முயற்சிக்கிறோங்கிறதாக அது மாறலையா? இல்லை இல்லை, இருங்க ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடறேன். உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து அரசியல் ரீதியான அப்பாயின்மெண்ட்கள் இருக்கிறதா இல்லையா? எல்லாருமே வந்து அது அந்த துறை சார்ந்தவங்களில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அரசியல் சேர்த்து தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அரசியல் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட அதில் இருக்காங்க. அந்த மாதிரி மத்திய அரசு ஆளுநர் நியமிக்க செய்யும் போது வந்து உங்களுக்கு அதில் வந்து பிளண்ட் இருக்கும், அந்த கட்சியில் இருந்தவங்க சீனியர் சார் சொல்ல மாதிரி எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க அமைச்சராக இருந்தவங்க அந்த ஸ்டேட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி அது. இன்னொன்று, இப்போ சாரே சொன்னார் இன்னைக்கு வந்து லடாக்ல வந்து ஒரு ஒரு ராணுவ அதிகாரி, முன்னாள் ராணுவ மூத்த அதிகாரி இருந்தார்னா அந்த இடத்துல வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் ஈஸியர் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபி வந்து ஆலோசகராக நியமிச்சாங்க, ஸோ அவங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவருடைய ஓய்வுக்கு முந்தைய தீர்ப்புகள் ஓய்வுக்கு பிறகான பணிகளால் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இல்ல, நீங்க இந்த ஓய்வு இந்த கருத்தை சொல்றது அருண்ஜெட்லி, அதுதான் நான் இந்த வேர்டை வந்து காங்கிரஸ் எடுத்து பேசலாங்க. நம்ம இப்ப பார்க்க வேண்டிய என்னன்னா, இவர் இந்த நீதியை உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீருடைய அப்பாயின்மெண்ட், இப்போ அவர் வந்து ஒரு கொலீஜியமால தான் எலிவேட் பண்ணி வந்திருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்றது, ஒரு நடுநிலைவாதியாக தான் அவர் வந்திருக்காரு. பரவலாக பார்க்கப்பட்ட கவனிக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கும் போது அவருடைய தீர்ப்புகள்ல பெண்களுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. சோ ஒரு அந்த ஒரு நீதிபதியுடைய தீர்ப்புகள் சரி அது வந்து ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கிறது. சோ இவர் வந்து இருந்தா இஸ் எ வெரி குட் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லி
அரசு ஃபீல் பண்ணலாம். இதை நீங்க எப்படி கம்பேர் பண்ணணும்னா, நீங்க ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து பாத்துக்கணும். 1985 வந்து அதாவது வந்து சீக்கிய படுகொலைக்கு அப்பாயின்ட் பண்றாங்க காங்கிரஸ் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியில, ஒரு தனிநபர் கமிட்டி அப்பாயின்ட் பண்றாங்க. கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லிடுறாங்க, காங்கிரஸ் தொண்டர்கள் மேலாம் தப்பு இல்லை, போலீஸ்காரங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு இமீடியட்டா அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆயிடுறாரு. நீங்க அப்படி பாருங்க, உங்களுக்கு எப்படி அறிக்கை கொடுத்தோன்னே உங்களுக்கு எப்படி உங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவர் வந்து தீர்ப்பு பொதுவான தீர்ப்பு, அதுவும் ஒரு ஒரு பெரிய அமர்வுல இவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறச்சே வந்து இது வந்து இதுதான் வந்து கிஃப்ட். அவரு ரங்கநாத் மிஸ்ரா அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபால நாமினேட் ஆறாரு, எந்த பார்ட்டி சார்பா, காங்கிரஸ். அப்ப வாஜ்பாய் அத்வானில என்ன சொன்னாங்க? இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல நீங்க சொல்றதுனால அதோட ஒட்டிதான் நான் சொல்றேன். இல்ல நான் இல்ல என்னோட பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய இப்போ இவர் ரஞ்சன் கோகாய் எடுத்துங்களா, அவர் நாமினேட்டட் தான், எந்த ஒரு கட்சி சார்பாவும் நாமினேட் பண்ணப்படல. சோ ஒவ்வொரு இடத்துல வந்து நீங்க பாருங்க, ரஞ்சன் கோகாயோட பாஸ்ட்லயும் அவர் எதிர்கொண்ட புகார்கள் தெரியும். சார் அவரு அவருக்கு அவர் எதிர்கொண்ட புகார்ல அவரோட இதுலயே சொல்லிருக்காங்க, அப்பாலஜைஸ் பண்ணிருக்காங்கன்றதை பாக்குறோம் நம்ம. சோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இந்த மாதிரி செலக்டிவ் நியமனங்கள்ல பாக்கும்போது, நம்ம வந்து முன்னாள் இதயத்துல இருந்திருக்காரு ஒரு ஒரு நீதிபதி, அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு, ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்து கேரள மாநிலத்துக்கு ஆளுநராகவும் வராரு. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் சர்ச்சைகள் நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி பாக்கும்போது கேரளால லா மினிஸ்டரா இருந்தவர் வந்து ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணயர், அவர் சுப்ரீம் இல்ல அப்போ அது பெருசா, ரிட்டையர் ஆனது வந்ததுக்கு அப்புறம் பெருசா உங்களுக்கு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஜட்ஜ் ஆகிறது தனியா போய் இல்ல, அதுல நிறைய பேர் இல்ல, அவர் ஒரு ரத்னவேல் தொடங்கி பல பேர் இருக்கிறாங்க. இல்ல சார், அவர் அமைச்சரா இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட அமைச்சராக இருந்து அவர் சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது எப்படி சுப்பிரமணியம் வந்தார், ஆளுநரா வந்தார், நிதி அமைச்சராக சார் அவங்க இல்ல அவங்க இல்ல அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றேன், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல வருதுன்றது ஆக்டிவா ஒரு ஒரு மந்திரி, ஒரு கேரளால ஒரு முன்னாள் மந்திரியா இருந்தவர் அவர் எலிவேட் ஆறாரு. ராஜஸ்தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பேர் உங்களுக்கு தெரியும், குலாப் சந்த் கட்டாரியா, ஒரு அசாம் மாநிலத்தினுடைய ஆளுநர். பல நியமனங்கள் நான் ஊட சொல்லலாம். இல்ல சார் இப்போ அதுதான் சொல்லுவேன், இப்ப பெய்னிவால் அப்பாயின் பண்ணாங்க காங்கிரஸ், எதுக்கு அப்பாயின் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க, எதுக்கு பெய்னிவால் அப்பாயின் பண்ண, இங்க இருந்து வந்து காங்கிரஸ் செய்ததா பிஜேபி இல்ல அப்படி கிடையாது, அதான் சொல்லுவாங்க காங்கிரஸ் செய்வது வந்து அரசியலுக்கு, இங்க இருந்து போய் 2004 போய் எங்களுக்கு வந்து சுர்ஜித் சிங் பர்னாலதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவர் அப்படியே 2011 வரைக்கும் கண்டினியூ பண்ணாரு, கேபிள் பில்ல கூட போய் பார்த்துட்டு நீங்க ஸ்டாப் பாஸ் பண்ணாதீங்க, கன்சென்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னது, இதெல்லாம் பாக்குறோம் நம்ம. அந்த மாதிரி இது கிடையாது, இட் இஸ் பியூர்லி ஆன் மெரிட்டா தான் பார்க்க முடியும். ஒரு உங்களுக்கு பட்டியல் வேணா போடுறேன், நம்ம யார் யாருக்கு என்னென்ன இருக்கிறாங்க, பிஜேபி என்ன பொறுப்பு, பிஜேபி நம்ம பேசும்போது வந்து ரெண்டு பக்கத்தையும் பேச பிறகு மக்கள் டிசைட் மெரிட் சொல்றது முக்கியமான போய் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது சிக்கல் வருது அப்படிங்கிறார் சார். அவங்க நேரலையா சிபி ராதாகிருஷ்ணனே கோட் பண்றார், அவர் நான் போய் இங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முயற்சிப்பேன் அப்படிங்கிறது வந்து ஆளுநர் வேலை இல்ல, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய வேலை, அது அங்கதான் எனக்கு சிக்கல் வருது, அச்சம் வருது, கவலை வருதுங்கிறார். சார் இப்போ ஆளுநர் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்றது ஏதாவது சட்டம் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள் என்ன, ஆளுநருடைய பொறுப்புகள் என்ன, இல்ல நான் மக்களை சந்திக்கவே கூடாது, நீங்க வந்து பேரலல் கவர்மெண்ட் நடத்த கூடாது. இங்க கவர்மெண்ட்ன்றது நான் இப்ப நம்ம அப்பாயின் தான் பண்ணிருக்காங்க, இப்ப இருக்கிறத பத்தி இப்ப இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருந்து நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள் தான் எதிர்கட்சிகள் முன் வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் உதாரணமோ கேரளாவோ என்ன சொல்றேன் தெலுங்கானாவோ எல்லா இடங்களையும் அவங்க வந்து எதிர்கட்சிகள் அதான் சொல்றேன். இந்த இந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ இந்தியா இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு, ஏன் இப்பதான்றது யாருமே சொல்லலையே, அவங்களும் சொல்லல. அப்ப நீங்க வந்து யூபிஏ அரசாங்கத்தினுடைய அதே கொள்கைகளை தான் என்டிஏ ஃபாலோ பண்ணுதா? என்டிஏ அப்படி அதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சார் சொன்னாரு, இந்த நேஷனல் லா இருக்கும் இது பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு. நான் என்ன கேட்கறேன், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அதுக்கு பிடி உஷாவை தலைவரா போடுறாங்க, நீங்க சுரேஷ் கல்மாடியை போடுறீங்க, எது சால சிறந்தது நீங்களே சொல்லுங்க, எது சால சிறந்தது? அந்த அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறவங்க தான் போட முடியும். அந்த மாதிரி மத்திய அரசு சில இடத்துல மெரிட்ல இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து போடுறாங்க, இல்லைன்னா தவறு இருக்குன்னு நான் பாக்குறேன். பளு தூக்கும் அமைப்பினுடைய தலைவருக்கு எதிராக பேசியது அவங்க தான், அங்க இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கு, அது தனியா ஒண்ணு, அது தனியா. நான் என்ன சொல்றேன், அங்க பொறுப்புல யார் இருந்தா, அந்த பொறுப்புல யார் இருக்கா சார், அந்த நாடாளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு எதிராக தான் அந்த குற்றச்சாட்டு, அந்த பொறுப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முடிஞ்சதுன்னா நம்ம பேசலாம், இல்ல அது இல்ல, பிடி உஷா
என்ன சொல்ல வரேன் அந்த இது வரும்போது நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்து